பத்தி பார்த்தோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணாம் மாச ஸ்கேன். ஸோ இப்போ இன்னைக்கு வந்து மூணாம் மாச ஸ்கேனை பற்றி பார்க்க போகிறோம். மூணாம் மாச ஸ்கேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கான ஒரு ஸ்கேன். ஆமாம், இந்த ஸ்கேன் பார்த்தீங்கன்னா 11 to 14 வீக்ஸில் எடுக்க வேண்டிய ஒரு ஸ்கேன். இந்த ஸ்கேன் வந்து 14 வீக்ஸ்க்கு அப்புறம் எடுக்க முடியாது. 14 வீக்ஸில் இந்த மூளை வளர்ச்சிக்கானது தெரியவும் தெரியாது. ஸோ இந்த ஸ்கேன் மிஸ் பண்ணாமல் 11 to 14 வீக்ஸ்க்குள்ளே எடுங்க. இந்த ஸ்கேன் பார்த்தீங்கன்னா குழந்தையோட மூளை வளர்ச்சி ஒன்று, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குழந்தையோட நேசல் போனு அதாவது மூக்கு எலும்பு அது க்ரோத் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற ஒரு ஸ்கேனு. இந்த ஸ்கேன் நார்மல் ஆன பிறகு இது கூட சேர்த்து ஒரு பிளட் டெஸ்ட் எடுப்போம், அது வந்து ஸ்க்ரீனிங் டெஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்லேயுமே வந்து அதாவது குழந்தைக்கு ஏதாவது குறைபாடு இருக்கா, ஏதாவது குரோமோசோம் டிஃபெக்ட், அதாவது குரோமோசோம்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரைசோமி 21, ட்ரைசோமி 18, ட்ரைசோமி 13, அதாவது டவுன் சிண்ட்ரோம், பட்டர் எட்வர்டு இது மாதிரி சிம்டம்ஸ் ஏதாவது இருக்கா, சிண்ட்ரோம்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு டெஸ்ட். ஸோ இது வந்து குழந்தையோட குரோமோசோம் டிஃபெக்ட் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எடுக்க வேண்டிய ஒரு டெஸ்ட்டு. ஸோ இந்த ரெண்டு டெஸ்ட்டுமே எடுப்பாங்க. ஸோ இதில் ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை, ரிஸ்க் எதுவும் இல்லை அப்படின்னா பயப்பட வேண்டாம். இன்கேஸ் இதில் ரிஸ்க் ஏதாவது இருக்குது அப்படின்னா இதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபர்மேட்டிவ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எடுப்பாங்க. நீங்கள் நினைக்கலாம் இந்த கன்ஃபர்மேட்டிவ் டெஸ்ட் என்ன அப்படின்னு யோசிக்கலாம். இந்த கன்ஃபர்மேட்டிவ் டெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தை இது வந்து ரொம்ப ரிஸ்க்கான ஒரு டெஸ்ட்டு, ரிஸ்க்கு ப்ளஸ் வந்து காஸ்ட்லி கூட. இந்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா குழந்தையை சுற்றி இருக்கிற பனிக்குண்ட நீரை வெளியே எடுத்து அதை வந்து குரோமோசோமோட லெவல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஸோ இது நீங்கள் நினைக்கலாம் இது ஏன் நீங்கள் எனக்கு டைரெக்டாக வந்து இந்த டெஸ்ட்டே எனக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு யோசிக்கலாம். இது நாங்கள் டைரெக்டாக வந்து எல்லாருக்குமே கொடுக்க மாட்டோம், ஏன்னா இது விலையும் ஜாஸ்தி ஒன்று, ரெண்டாவது இந்த பனிக்குண்ட நீர் எடுக்கும்போது ஒரு சிலருக்கு அபார்ஷன்ஸ் ஏற்படலாம். ஸோ இதை தவிர்க்க தான் நாங்கள் வந்து டைரெக்டாக இது நாங்கள் சொல்கிறது கிடையாது. ஸோ இந்த மூணாம் மாத ஸ்கேனு ப்ளஸ் அந்த டெஸ்ட் மட்டும்தான் நாங்கள் சொல்கிறோம். இது வந்து ரேர் தான், இது வந்து முக்கியமானவங்களுக்கு மட்டும்தான், அதாவது ஹை ரிஸ்க் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு மட்டும்தான் நாங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கேன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஸ்கேனுமே வந்து ப்ரெக்னென்சியில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்றதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்து எல்லாருக்குமே நீங்கள் தெரியப்படுத்தணும். நாம் கற்றுக்கிறது நம்மளோட இல்லாமல் அதுக்கு அடுத்து இருக்கிறவங்களுக்கும் நம்ம சொல்லணுன்றது தான் எங்களோட நோக்கம். ஸோ இந்த ஸ்கேன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு முக்கியமான ஒரு ஸ்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அந்த ஸ்கேனை பற்றி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.